ஹே गाइस நீ பாத்துறீங்க இது பிபி டெக் சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா JBL Tune 500 BT தப்பான பக்கத்துல தட்டிங்க bro JBL T450 அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பண்ணி Subscribe பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐகனை தட்டி விட்டீங்க நான் பரல வீடியோ உங்களுக்கு வந்துச்சு bro Let's get started அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் பெக்கப்பட்டேன் வேதனைப்பட்டேன் நம்ம சேனல்ல ஏர்க்கறமே JBL Tune 500 BT JBL Flip 3 இந்த மாதிரி JBL ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்ட்ரீமா போட்டுறோம் லிங்க் ஐ பட்டன்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு போய் பாத்துடுவாங்க சோ அதோட வம்சாவளில வந்த JBL T450 இத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இத பத்தி பார்க்க முன்னாடி இதோட அன்பாக்சிங் பாக்ஸ் மேல என்னலாம் போட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல JBL ஹெட்செட் இருக்கு அடுத்து முன்னாடி JBL Pure Bass Sound லைட் வெயிட் ஃபோல்டபிள் டிசைன் 1 பட்டன் வித் மைக்ரோஃபோன் டாங்கிள் 3 ஃபிளாட் கேபிள் 0A இதெல்லாம் அப்புறம் வரும் சைடுல மேட் ஃபார் தி பிகெஸ்ட் ஸ்டேஜ் ஆமா கரெக்ட் வி பிரிங் மியூசிக் டு தி லைஃப் இன் தி வே யூ கேன் ஏசிட பத்தி நம்ம தரப்புல பேசிட்டு முன்னாடி JBL கருத்து என்ன அது கேப் JBL பியூர் பேஸ் சவுண்ட் ஆமா கேக்குறது பூராவே பேஸா தான் இருக்கு லைட் வெயிட் ஃபோல்டபிள் டிசைன் ஆமா கே தான் இருக்கு 1 பட்டன் வித் மைக்ரோஃபோன் கொடுத்திருக்கிறது ஒரு பட்டன் இதெல்லாம் பெருமை வேண்டிய கிடக்குது டாங்கிள் 3 ஃபிளாட் கேபிள் கரெக்ட் அவங்களே ஓகேங்க ஒரு மட்டமான கேபிள் குவாலிட்டி இதோட பில்ட் மெட்டீரியல் சோ இதோட பில்ட் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு கேட்டினா கேவலமா இல்ல பட் ரொம்ப கேவலமா ஃபுல்லாவே பிளாஸ்டிக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பில்டி மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு சரி ஓகே அடுத்த இம்ப்ரெஷன் எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் சீப்பாக ஃபீல் ஆச்சு ஸோ இது சீப்பாக இருக்கிறது முக்கியமான காரணம் இதோட பில்டி மெட்டீரியல் சில விஷயங்கள் JBL Tune 500 BT-ல மண்டை காண்டு அதிகமாக இருக்கா சொல்லிட்டு மண்டை மாதிரி ஸ்பான்ச் கொடுத்துருக்காங்க பட் இதில் ஸ்பான்ச் அண்ட் கீழே வந்தால் ரெண்டு சைடுமே லெஃப்ட் அண்ட் ரைட் ஸோ இங்கே ரெண்டுத்தையுமே ஸ்பான்ச் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது காதில் ஃபுல்லாக சீல் ஆறோட கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் ஓகே ரெண்டு சைடு JBL பிராண்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே வந்தீங்கன்னா ஒயர் குவாலிட்டி ஸோ ஒயர் குவாலிட்டி யாருமே சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த டைப் மெட்டீரியல் சுத்தமாக பிடிக்கல ஏனே தெரில ஒரு மாதிரி கண்டலாகவே ஆகுது இது ஸோ மற்ற JBL ஹெட்செட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 1000 ரூபாய் ஹெட்செட்டை தகவலும் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஒயராச்சும் இருக்கும் ப்ரீமியம்னா அட்லீஸ்ட் மிட்ரேஞ்சாச்சும் இருக்கும் இவங்க எதில் கஞ்ச பிசினா இருக்க நான் பண்ணணும்னு தெரியாமல் ஒயரில் பண்ணிட்டாங்க போல் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ஒரே ஒரு பட்டன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல தான் மைக் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த ஒரு பட்டன் சிங்கிள் டேப் பண்ணிங்க ப்ளே பாஸ் டபுள் டேப் பண்ணிங்க அடுத்த பாட்டு ட்ரிபிள் டேப் பண்ணிங்க முன்னாடி பாட்டு அவ்வளோதான் மற்றபடி ஒரு பெரிய ஃபீச்சர்லாம் ஒன்றும் கிடையாது சரி ஓகே இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ரெண்டு சைடுமே 32 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் டைமிங் 20 Hz to 20 kHz சரி ஓகே டெக்னிக்கல் டேர்ம்லாம் ஒரு ஃபஸ்ட்டு கேட்குறதுக்கு எப்படி இருக்குது ஸோ பேஸு வேற லெவலில் இருக்குது அண்ட் வாய்ஸு பேஸ் மாதிரியே இருக்குது அண்ட் பீட்டு பேஸ் மாதிரியே இருக்குது ஸோ எல்லாமே ரொம்ப பேஸ் மாதிரியே தான் ஃபீல் ஆகுது ஸோ என்ன தான் டீட்டெயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து காமிச்சாலும் உங்களுக்கு பேஸ் லெவல் ரொம்ப இன்க்ரீஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு மற்ற டீட்டெயில் எதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரிய மாட்டேங்க ஸோ வாய்ஸும் ஒரு மாதிரி அந்த ஃபீல்டே இருக்குது நாய்ஸ் கேன்சலேஷன் ஸோ ரெண்டு சைடுமே ஸ்பான்ஸ் கொடுத்ததுனால காது ஃபுல்லாக சீராகிடுது ஸோ ஓரளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாவே இருக்குது இந்த ஹெட்ஃபோனில் வர ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம் சரி ஓகே ஓவராலாக இது கேட்குறதுனால இதுதான் நல்லா இல்லையா நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக கிறிஸ்மான சவுண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த ஸ்டைல் ஹெட்ஃபோனில் மேக்ஸிமம் அது வரவே வராது நீங்கள் ஒரு இன் இயர் அந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்குற டீட்டெயிலான கிறிஸ்பாக வரும் இங்கே பேஸ் தான் முக்கியம் பேஸு ரொம்ப ஹெவியாகவே இருக்குது அதுக்கு இங்கே பஞ்சமே கிடையாது ஓகே இதோட கலர் வேரியன்ட் ஒயிட் பிளாக் மூணு கலர் அவைலபிளாக இருக்குது ஸோ மூணு கலரில் எது நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிளாக் வாங்கிட்டு வாங்கிட்டு நல்லா இல்லை ஒயிட் சூப்பராகவே இருக்கும் பார்க்கறதுக்கு பட் அழுக்காயிடும் ப்ளூ துல்லா தெரியுது வாங்க தாத்தா அதை கன்சிடர் பண்ணலாம் ஸோ இதோட ப்ரைஸிங் மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ் 2500 ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இது ரிலீஸ் ஆகி ரொம்ப வருஷம் ஆனதுனால இப்போதைக்கு 2000 இருக்குது ப்ரைஸ் சேஞ்ச் ஆகலாம் ப்ரைஸ் மாறினா நிர்வாகம் பொறுப்பல்ல சரி ஓகே இது வாங்கலாமா வேணாமா ஸோ இந்த 2000 ரூபாய் ப்ரைஸுக்கு நீங்கள் ஒரு கிறிஸ்பான ஆடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா இனியர் ஸ்டைல் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ட்ரை பண்ணலாம் பேட்டரி லைஃப் ஃபோன் நல்லா இருக்க ஹெட்ஃபோனே இந்த 2000 ரூபாய் நீங்கள் வாங்கலாம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் நீங்களுக்கு பேஸ் தான் முக்கியம்னு நினச்சிங்கனாலும் இதோட நல்ல ஹெட்செட்லாம் இருக்குது அதை போய் வாங்கலாம்
இது வாங்க வேணான்றதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த பில்டி மெட்டீரியல். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் போடும் போது கம்ஃபர்ட்டாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ இதில் அது கிடையவே கிடையாது, நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு மணி நேரம்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் லாங் டேர்ம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடம் கரெக்டாக இந்த இடத்துல உட்காரும் போது உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருது. ஸ்பான்ச் இல்லாதது தான் அது ஒரு முக்கியமான காரணம். இங்கே மற்றபடி கம்ஃபர்டபுளுக்கு ரொம்ப சொல்லலாம் நம்ம ப்ரிஃபர் பண்ண முடியாது. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் தட்டி விட்டீங்கன்னா நான் போகிற இடம் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துடும். நம்ம இன்ஸ்டாகிராம் அடிக்கடி டிஸ்கிரிப்ஷன் இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் ஃபாலோ பண்ணி நாங்கள் போகிற போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.